வணக்கம் சினிமா நேயர்களே. இப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழர்களும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற படம் கபாலி. இப்போ அந்த படத்தில் ஒரு தமிழர் எங்கே இருக்கணும் அப்படின்னா கூட நம்ம சாரை கேட்டு தான் முடிவு பண்ணோம். ஸோ இப்போ அவர்கிட்ட நிறையா கபாலி பற்றின விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். ஸோ லெட்ஸ் வெல்கம் ராமலிங்கம் சார், ஆர்ட் டைரக்டர் ஆஃப் கபாலி. கபாலி, நீங்கள் இப்போது நான் சொன்ன மாதிரி உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழர்களும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு படம். ஸோ அந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அந்த வாய்ப்பு எப்படி கிடச்சிது? மெட்ராஸ் படம் வந்தப்போ நாங்கள் அதான் அந்த ஒரு சக்ஸஸ் பார்ட்டி மாதிரி அங்கே இருக்கும்பொழுது ஒரு ஃபோன், ரஞ்சித்துக்கு ஃபோன் வந்தப்போ தலைவர் கூப்பிட்டு என்னை படம் நல்லா இருக்குன்னு ரொம்ப பேசியிருக்காரு. அப்போ வந்துட்டு என்கிட்ட நான் போனப்போ சார், இப்போ தான் உங்கள் தலைவருக்கு பேசினார், உங்கள் தலைவர் நான் ஃபேன் ரஜினி ரஞ்சித்துக்கு வந்துட்டு அதில் நாங்கள் ரெண்டு பேரும் ஆரம்பத்துலேருந்து இப்போ அவர் டைரக்டர் ஆகிட்டோடனே இது அவர் தலைவர் ரஜினி ஃபேன் கிடையாது, ஆனால் நான் ரஜினி ஃபேன். எங்கள் ரெண்டு பேருக்கும் அப்போ கொஞ்சம் கான்ட்ரவர்சி போய் அதில் மட்டும்தான் கான்ட்ரவர்சி போய் அதில் மட்டும்தான் கலாச்சிக்கிறது வெறுப்பேற்றிக்கிறதுல அப்படி சும்மா வேணுட்டே கலாய்ப்பாப்பில் அது மாதிரி ஆடி போகும்போது அப்போ தான் உங்கள் தலைவர் ஃபோன் பண்ணார், என்ன இது மாதிரி என்ன சூப்பர் புதன் கேட்டிருக்காங்க கதை இந்த மாதிரி நம்மளை சொன்னாங்கன்ன உடனே எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதான் எனக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. இவன் கம்மிட்டான அப்போலாம் கூட எனக்கு ஒன்றுமே இல்லை, அவர் சொன்னார்ல அந்த டைமு இல்லை எனக்கு கதை கேட்டிருக்காங்க என்ன இது மாதிரி ஃபோன் பண்ணாங்கன்ன உடனே எனக்கு ஒன்றுமே புரியல. ரஞ்சித்தை கட்டி பிடிச்சி என்ன சொல்கிற அப்படின்னா, ஆமாம் பிரதர், ஐயோ இது எப்படியாவது முடியணுமே, இப்படி சாதாரண இது எப்படி, அதான் நம்ம யார்கிட்டையும் சொல்ல வேணாம், ஆனால் அதை சொன்னலை சொல்கிற கூடாது விஷயம்னு இது சொல்லாமல் இல்லை சொல்லாமல் இருக்க முடியாது, இருந்தாலும் அதை சொல்லவும் கூடாது. ஏன்னா சொல்ல எனக்கு நான் சொல்லி நடக்க சொல்லினா நடக்காதுன்றதான் என்னுடைய இது. ஒரு பக்கா லோக்கலான ரஜினி ரசிகன் நான், சரியா? என்னை வந்து அதாவது அந்த இடத்த கூட்டும் போதுனா நான் கிட்டத்தட்ட அவரை நினைக்காத யோசிக்காத செகண்டு கிடையாது, நாட்கள் கிடையாது. எனக்குள்ளே ஏதோ ஒரு இடத்த ரஜினி வந்து பிரீத்தி பிடிச்சினே இருப்பார் ஏதோ ஒரு விஷயங்களை. இப்போ நான் ரஜினி ஃபேனாக இருந்து இப்போ அவருடைய படம் பண்ணுறேன், அதை சொல்ல வர அவருடைய படம், அந்த படத்தில் எனக்கு வர சேலரி, அதனுடைய வருமானங்கள் எல்லாமே அவரை பேன் பண்ணி தான் இருக்குது. நான் அவருடைய ரசிகன் ஆனால் அவரை பார்த்ததே கிடையாது. அந்த வீட்டு அட்ரஸ் மட்டும் எனக்கு நல்ல லாபம், போயஸ் கார்டை நம்பர் 18 இந்த மாதிரியான அவருடைய லெட்டர் போட்டு. ஆமாம், இதை போகிறான் அப்போ வண்டி உள்ளே போகுது, நம்மளுக்கே புரியல என்ன நடக்குதுன்னு. ஆறாம் போயிட்டு ஒரு முள்ளுமலரும் படத்தில் ஒர்க் பண்ணுற ஃபீல் இருக்குது, ஏன்னா சின்ன பசங்களாக இருக்கீங்க எல்லோரும் அப்படின்னு சின்ன பசங்களாக இருக்கீங்களே, எல்லாருமே தாடி வச்சுன்னு ஒரே யூனிஃபார்மாக இருக்கீங்க, ஒரே மட்டமாக இருக்கீங்க எல்லாரும் அப்படின்னு வேறு சொன்னார். அதுக்கப்போ தான் ரஞ்சித் என்னை வந்துட்டு அந்த இடத்த உங்களுடைய பயங்கர அதி தீவிர ஃபேன் இவருன்ட்டு அங்கே தான் ஓப்பன் பண்ணுறாரு அவர்கிட்ட. அப்புறம் உங்களை பயங்கரமாக வரைவார், இவர் கண்ண முடியினே வரைவார், சண்டைலாம் போடுவார், காலையில் அடிச்சுட்டு வர யாரா பேசினா அவங்கள பற்றி இப்படிலாம் சொல்லிட்டாப்புல. அவருக்கு அதுக்கப்புறம் பார்த்துட்டு சிரித்தார், சிரிச்சுட்டு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அதான் அந்த ஃபஸ்ட் நாள் செட்டில் வரும்பொழுது அதான் எனக்கு இந்த அழகாக வந்துச்சுன்னு வீட்டில் பார்த்துருப்பேன். அது ரொம்ப எப்படி சொல்கிறது, நான் அதுவரை எனக்கு ஃபஸ்ட் நாள் ஷூட்டிங்கில் தான் அழுதுங்க. ஃபஸ்ட் நாள் ஷூட்டிங்கில் ஸ்டில் ஷூட் அப்போ ஸ்டில் ஷூட் அப்போ இதை இந்த இந்த ட்ரெஸ் தான் இதை போட்டுங்கறதில்ல, இதே காஸ்ட்யூமில் கண்ணாடி போட்டு நம்ம அவரை வந்து லைவாக பார்த்தோமா, சினிமா லுக்கில் அவரை பார்க்கவே இல்லை நான் லைவாக. அப்போ தான் அதை வந்துட்டு அப்படியே நின்று அவர் ஸ்பீடாக வந்தார், இருந்துட்டு கோட் ஷூட் போட்டு கண்ணாடி போட்டு வந்துட்டு இப்படியே பார்க்குறேன், எனக்கு ஒன்று இப்போ நான் செட்டாக எங்கேயோ பாருடான்னு நானே பார்த்துக்கிறேன். பார்த்துட்டு தான் வந்துட்டு அப்படி நின்று அதான் ரெண்டு காலம் இப்படி அந்த செட் சென்டரில் போய் நின்று இப்படி வச்சு இப்படி கையை விட்டுனு அப்படி நின்று அண்ணாமலையில் நிற்கிற மாதிரி கையை தட்டிட்டேன் நான், இப்படி தட்டிட்டேன். சினிமா ஸ்க்ரீனில் வராருன்ட்டு ஓப்பனிங்கில் கட்டு கை தட்டுவோம்ல, ஓப்பனிங் பார்த்த ஃபீல். ஆமாம் ஆமாம், படத்தில் ஸ்க்ரீனில் தானே நடக்குதுன்ட்டு அந்த மிராக்கள்னால அந்த மிராக்கள் சும்மா அந்த நான் ரசிப்பேன் அவரை பயங்கரமாக, அவர் ஒவ்வொரு டிப்ஸும் எனக்கு தெரியும் என்ன பண்ணுவார்னு. அப்புறம் அப்படி நின்ன உடனே நான் கை தட்டிட்டு அப்புறம் பார்க்குறேன் எல்லோரும் கும்பலாக இருக்கேன் சரி அப்படியே. அப்போது என்னை மீறி என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அழுக ஆரம்பிச்சிட்டேன், அழுக ஆரம்பிச்சிட்டேன். அதுதான் அப்போ தான் அவங்க கலையரசு கேட்டப்போ அண்ணா நான் கூட அழுகிறேன், நான் என்ன என் ஒய்ஃபு கூட அழுகிறேன்னா, சரி எல்லோரும் அழுகுறீங்களா, சரி சரி அப்படியே அவங்க கும்பலாக போய் அழுதுட்டு வந்துடுவோம். ஒரு நாள் நாலு நாள் ஒரு ஃபோன் வந்துட்டே இருந்துச்சு, அது ஏதோ கம்பெனி காலில் நான் கம்பெனி எடுக்காமல் விட்டேன், அது வந்து டென்மார்க் கால் நினைக்கிறேன், என் நம்மளுக்கு முன்ன பொண்ணு டென்மார்க்லேருந்து ஃபோன் வந்தால் தெரியும், இது ஏதோ சும்மா அதை வாங்கிக்கிறேன் அதை வாங்கிக்கிறேன் ஏதோ சொல்லுவாங்க போல இருக்கு, ஏ தமிழ் கவிதைன்னு ஏதோ பேசுவாங்க போல இருக்கு நினச்சிட்டு கம்பெனி விட்டு அதுக்கப்புறம் சரி எடுப்பண்ணு எடுத்த அலு சார் நான் டென்மார்க்லேருந்து பேசுகிறேன், சொல்லுங்கள் யார் டென்மார்க்காருன்னா சீனிவாசன் சொல்லிட்டு சீனிவாசன் சக்திவேல்னு சொல்லு போனேன். அவன் யாரானா இந்திய கவர்மெண்ட் வந்து 19 கோடி ரூபா அவனுக்கு ஒதுக்கி அவருக்கு யங், அதாவது யங் சயின்டிஸ்ட், இளையத்த உல இந்தியாவிலேயே அவன் அதிக சின்ன வயசில் சயின்டிஸ்ட் ஆனாள்ன்ட்டு அவனுக்கு ஒரு அவருக்கு ஒரு அவார்டு. அவன் சயின்டிஸ்ட்ன்றதுக்காக நான் ரஜினி ரசிகன் சொல்ல முடியல, இல்லை அவரால் அவன் தான் மனுஷன் கண்டிப்பாக.
சொல்ல நான் என்னை தெரிஞ்ச எல்லா ஃபாரினருக்கும் ரஜினியை தெரியன்றான். என்னடனா நான் போனாலே அங்கே ரஜினி தாங்க, நான் இந்த அளவுக்கு வந்துக்கினா அவன் ரஜினி சார் தான். அவன் பயங்கர வெறியோட பேசுகிறப்பல ஒரு சயின்டிஸ்ட்டு. அது வந்து ரசிப்புத்தன்மைன்றது ஒன்று தான். அதை பார்த்து ரொம்ப அந்த நாள் ரொம்ப எப்படி சொல்றதுனே தெரில, அந்த மாதிரியான ஒரு தருணம், மறக்க முடியாத நாள். அது ஸ்பாட்ல எப்படி தலைவர் நடந்துகிட்டாரு, ஸ்பாட்ல எப்படி சொல்றது மாதிரி இருந்துச்சு அந்த அனுபவத்தை பத்தி எல்லாம். அதான் முதல் நாள் ஷூட்லேயே அவரவே பார்த்துட்டு கூப்பிட்டாரு, அப்புறம் எப்படி இருக்கீங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னாரு. எல்லாம் இருக்கு சார். நான் அப்புறம் அப்போ தான் நான் யாருக்காக ஒன்று பண்ணமோ அது அவங்களுக்கு தெரிஞ்சாதான் அதில் ஒரு எப்படி சொல்கிறது, அது சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ உலக அது அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுன்றதுல தான் நான் சந்தோஷப்படுறேன். உலகம் முழுக்க அவருக்கான ரசிகர் என்னென்னா பண்ணியிருக்காங்க, அது அவர்கிட்ட சொல்லி ஆட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைக்காதுல யாருக்கும். நான் வந்து இப்போ உங்ககிட்ட சொன்ன பற்றியா எல்லாத்தையுமே அவர்கிட்ட சொன்னால் சிரிக்கிறார், இந்த பக்கம் வந்து சிரிக்கிறார், நீ என்னை அடிக்கிறப்பா அப்படின்றாரு. எல்லாத்தையுமே எனக்கு இல்லாமல் எல்லாத்தையுமே சொன்னேன். அவர் ரொம்ப இதாகிட்டார், என்ன பண்ணி எயித்து படிக்கும் போதா எயித்து என்ன வயசு உங்களுக்கு அப்போ என்ன சொல்கிறீங்க அப்படின்னா. ஆமாம் சார் என்ன ஃபுல்லாக செம சந்தோஷமாயிட்டார். அதான் சொல்கிறேன் இப்படி சொல்லிட்டே ஒரு அடி அடிச்சார். அவர் பேசும்போது சந்தோஷமாயிட்டா அடிப்பார், அந்த அடி உங்களால் வாங்க முடியாது வலிக்கும், ஆனால் அவ்வளோ சந்தோஷத்தில் இருப்பார் அவர். ஆமாம் இல்லை இல்லை அதான் அது அவ்வளவு. அவர் வந்துட்டு எப்படி சொல்கிறது அதாவது எதையுமே டக் டக்குன்னு ஓப்பன் பண்ணுவார், எல்லாத்தையுமே அது யோசிக்க மாட்டார். என்ன தோணுதா டக்குன்னு படம் முழுக்க வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நான் தான் அவர்கிட்ட அதிகமாக பேசியிருப்பேன். அவரே சில டைமில் என்னை கூப்பிட சொல்லுவார், ஆள் விட்டு அவரை கூட்டுவாங்கன்னு. அந்த மாதிரி அதான் அவருக்கு தொந்தரவு இல்லாமல் அவர் கூப்பிட்டா அங்கே உட்காந்து பேசக்கூடிய ஆளே தான் நான் எனக்கு பண்ணார். இப்போ ரஜினி சார் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி டக்கு டக்குன்னு அவர் மனசில் இருக்கிறத சொல்லிடுவார் அப்படின்னு சொல்லுவீங்க, அப்படி டக்குன்னு உங்களை பாராட்டின ஏதாவது ஒரு விஷயம் இருக்கு? அதான் அவர் பாராட்டுறதுல அவருக்கு இனம் யாருமே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. பஞ்சகம்லாம் ஆமாம் அது அது வேணும். அது ஆக்சுவலாக கண்டிப்பாக கண்டிப்பாக அது ஆத்மார்த்தமாக சொல்கிறது தான். அவர் சும்மானா சொல்ல மாட்டார், அவர் பிடிச்சிருந்தா டக்குன்னு அதை பற்றி நல்லா பேசிடுவார். அதுமாதிரி செட்டு எல்லா செட்டுமே அவர் வந்துட்டு அதான் தாய்லாந்தில் ஒரு செட் தாய்லாந்து செட்டு போட்டிருக்கேன் படத்தில், அதை பார்த்துட்டு அவரே வந்துட்டு எனக்கு கூப்பிட்டு ரொம்ப நேரம் பேசினார். அந்த அந்த ஸ்ட்ரீட்டை பார்த்துட்டு வந்துட்டு தாய்லாந்து ஸ்ட்ரீட்டை பார்த்துட்டு ஏ என்ன 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 பண்ணுறீங்க என்ன இப்படி பண்ணிருக்கீங்க சூப்பர் சூப்பர் நான் போயிருக்கேன் தாய்லாந்துக்கு எக்ஸாக்ட் இதே 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 ஸ்ட்ரீட்டில் நான் போயிருக்கேன்னா எப்படி இருக்கு எப்படி எப்படி என்ன பண்ணிங்கன்னாரு. அதுக்கப்புறம் சொன்னேன் இந்த மாதிரி சார் தாய்லாந்துலாம் போயிட்டு அந்த ரெஃபரன்ஸ் எடுத்து வந்து ஃபுல்லாக ஆர்என்டி பண்ணி எல்லாம் ஒர்க் பண்ண பார்த்துட்டு வெரி எக்ஸலண்ட் போட்டு மேலே கையை போட்டு நாடி கட்டி பிடிச்சினார். சூப்பர் சூப்பர் வெரி குட். அப்புறம் வீடுலாம் நிறைய பெரிய செட் அது தாய்லாந்துடைய ஒரு வீடு ஃப்ரண்ட் ஃப்ளோரில் படத்தில் முக்கியமான ஒரு இடம் அதுன்னு வச்சிங்களா, மேக்ஸிமம் கண்டுபிடிக்காத அளவுக்கு இருக்கும் அந்த ஸ்ட்ரீட். அப்படின்னு சொன்னதுனால தெரியும் அந்தளவுக்கு பண்ணியிருப்போம், அதை நம்ம நல்லா ஒர்க் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நான் தோட்டாதாரணி சாபு சீட்லிக்கிட்ட உங்களை பற்றி சொல்கிறேன், இந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்ட்டு. ஏன்னா அவர் படங்களுக்கு பெரிய படங்கள்லாம் அவர் தான் பண்ணியிருக்காரு. ஆமாம் அப்போ வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதான் அதனுடைய அதாவது ஒரு நம்ம ரசிகனாக இருந்து நம்மளை நம்ம அந்த இடத்துக்கு வந்து நம்மளை ஒரு தொழில் சார்ந்த இடத்துல அவர் நம்மளை பாராட்டும் பொழுது அந்த பாராட்டு எவ்வளோ வந்து முக்கியத்துவமாக அவர் வேல்யூபுளாக நம்ம யோசிக்கிறோம் உள்வாங்கிக்கிறோன்ற இடத்துல என்னால் அந்த இடத்த வந்து உணர முடிஞ்சுது, ரியலைஸ் பண்ண முடியுது அவ்வளோ பிரமிப்பாகவும். அதுதான் அதை என்னால் சொல்ல முடியல அந்த விஷயத்த. இப்போ அட்டகத்தி மெட்ராஸ் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இங்கே நம்ம தமிழ்நாடு சென்னை பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ கபாலி வந்து கொஞ்சம் மலேசியாவை சார்ந்துருக்கிறதுனால நீங்கள் எந்த மாதிரியான ரிசர்ச் எல்லாம் பண்ணீங்க? ரிசர்ச்லாம் ஒன்றுமே கிடையாது, மலேசியா போய் மலேசியாவில் ஷூட் பண்ண போகிறோம். ஓகே ஓகே அவ்வளோதான். அதை மலேசியாவை நம்ம ஊரில் பண்ணும்போது தான் நம்மளுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். நாங்கள் அதுக்காக மலேசியா முதல்ல போயிட்டோம், லொக்கேஷன் பார்த்துட்டு நம்ம கதைக்கு தார்ந்தால் எந்தெந்த லொக்கேஷன் எது எது தேவை என்னென்ன பண்ண போகிறோம் மெட்ராஸில் என்ன பண்ண போகிறோம் இங்கே என்ன பண்ண போகிறோம் இது எல்லாத்தையும் பக்காவாக ப்ரீ பிளான் பண்ணியாச்சு முதல்லையே. இங்கே தமிழ் நம்ம ஊரில் வந்துட்டு செட்டு ஒரு பெரிய செட்டு ஒன்று போட்டோம் மலேசியாவோட அந்த வில்லனுடைய போர்ஷன் ஒரு அனிமல் பிளான்ஸ் அந்த ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி விலங்குலாம் இருக்கிற ஒரு மாதிரி ஒரு பெரிய ஒரு ரெண்டு மூணு ஏக்கரில் கிட்டத்தட்ட மலேசியா அந்த லுக்கில் அங்கே இருக்கிற ஒரு இடத்துல போய் அங்கே அந்த இருக்கிற இடத்தையே ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து அதை ரிசம்பரன்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம வேறு மாதிரி போட்டோம் ஒரு செட். அப்போ செட்டு மலேசியா மாதிரி அது அதுக்கப்புறம் அந்த பாம் ட்ரீ பாமாயில் ட்ரீ அங்கே இருக்குதுல்ல அந்த மரங்கள் இங்கே நம்ம ஊர் சைடில் அங்கே இருக்குது அதை போயிட்டு வண்டியெலாம் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த மரத்தெலாம் நட்டு கிட்டத்தட்ட பார்க்குற ஆடியன்ஸ்க்கு இப்போ நம்ம ஊர் ஆளுக்கு தெரிய வேணாம் கூட மலேசியாவில் பார்க்குறவனுக்கு இது மலேசியாடா எங்கடான்னு யோசிக்கணும். அந்த மாதிரியான ஒரு இடம் தான் ரொம்ப யதார்த்தமாக செம்ம ரியலிஸ்டிக்காக இருக்கும் ரொம்ப யதார்த்தமாக இருக்கும். இங்கே நம்ம எந்த வேறுபடுத்தி காட்டுறது மெட்டீரியல் அந்த ப்ராப்ஸில் தான் நம்ம வந்துட்டு வேறுபடுத்தி காட்டணும். கோவாவில் ஷூட் பண்ணோம், அப்போ கோவாவில் ஷூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக ஃப்ளட்டிங் இங்கே இது நம்ம வெள்ளம் வந்துடுச்சு. டெக்னீஷியனை கூட்டினு வரணும் இப்போ இங்கே கார் பண்ணுற அவனை இதெல்லாம் பெரிய சிக்கலாக இருந்துச்சு. இங்கேருந்து அப்படி ஃபுல்லாக பஸ்லேயே வந்தாங்க இந்த இன்ச் பை இன்ச்சாக ஃபுல்லாக
மெட்ராஸை தாண்டதுக்கே ஒரு ரெண்டு நாள் ஆச்சு. அது ஒரு நாள் மிஸ் ஆயிருந்தா அங்கே ஷூட்டிங் கேன்சல் ஆயிருக்கும். கரெக்டாக அங்கே எட்ஜில் வந்துட்டு இப்படி எப்படியே கூட்டின்னு வந்து எல்லாம் ப்ராப்பராக பிளான் பண்ண போறோம். பிளான் பண்ணது தான், நம்ம மழை வெள்ளத்தை பிளான் பண்ண முடியாது இல்லை. ஆமாம், அது அது அதனால் அது வந்தப்புறம் நம்ம அந்த இடத்த கொஞ்சம் இதுவாச்சு கோவா ஷெட்யூல். அப்போ அதுக்கப்புறம் எப்படியே பிடிச்சிக்கிடுச்சு அங்கே மேக்ஸிமம் பண்ணியாச்சு. இப்போ வந்து ரஜினி சார் மாதிரியான ஒரு பெரிய ஸ்டாரை வந்து பொது வெளியில் வந்து ஷூட் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஏதாவது சேலஞ்சஸ் இருந்துச்சா, இல்லை அதை எப்படி மேனேஜ் பண்ணீங்க? அதுக்காக தான் நம்ம தாய்லாந்து செட்டு போட்டோம், அதுக்கப்புறம் மலேசியா அந்த இங்கே செட்டு போட்டோம். ஸோ செட்டில் மேக்ஸிமம் ஷூட்டு. ஆமாம், ஆனால் இல்லை இல்லை அதிகமாக இவர் வந்துட்டு இப்போ சமீப காலகட்டத்தில் படத்தில் அதிகமாக வெளியில் நடித்த படம் இதுவாக தான் இருக்கும் கபாலி. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 15,000 பேர் கூடுவான், 10,000 பேர் கூடுவாங்க மலேசியாவில். அப்படியே புரண்டு அழுவாங்க மூலிக்கு மூலிக்கு பார்த்துட்டு, இதுன்னு எல்லாரும் அழுகிறது தான் படம் பிள்ளை. அப்போ அதை கேட்குமா நம்மளுக்காக வருது, என்னடா இப்படி ஒரு இப்படி உனக்கு நம்ம எப்படி சொல்றது. இந்த ஜாக்சன் என்னுடைய ஆல்பத்துலாம் பார்த்துருப்போம், அங்கே ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்க உயிர் போகிற மாதிரி அழுவாங்க, நரம்பு கிரம்பெலாம் போட்டிங்க, என்னடா லூசானா என்ன அப்படின்னு யோசிப்பேன். அங்கே தான் பார்க்குறேன் அதனால் அதனுடைய உணர்வை பா. அந்த மாதிரி நான் எல்லா இடத்தையும் பார்க்குறேன், மேக்ஸிமம் அவரை பார்க்கறது 2-3 பேராக தான் அழுவான் அவரை பார்த்துட்டு. அந்த மாதிரி அவ்வளோ க்ரௌடு அவ்வளோ, ஆனால் அது வந்து கட்டுக்கோப்பான ஒரு விஷயம், அவரை டிஸ்டர்ப் பண்ணாமல் மலேசிய மக்கள் வந்துட்டு அதில் அவரை வந்துட்டு, அதாவது நான் பார்த்துட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க வந்து நம்ம ஊர் மாதிரிலாம் கூட கிடையாது. கரெக்டாக வந்து அவ்வளோ க்ரௌடு இருந்தாலும் அதுக்குள்ளே ஒரு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன் ஒரு விஷயம், அதெல்லாம் கரெக்டாக இது பண்ண முடிஞ்சு. நான் கடவுள் நம்பிக்கை இல்லாதால் அவர் இது மாதிரியான யோசனைக்குள்ளே போகிறது எனக்கு காரணமே இப்படி தான் தெரியுது. இது மாதிரியான ஒரு ஆள் கண்டிப்பாக அப்படி தான் போய் ஆவார், ஆன்மீகம் அதுன்னு யோசிக்கிறதில்ல. மனிதத்தை வந்துட்டு அதுக்கு மேலே ஒரு ஜீவனை என்ன, அப்போ ஒன்றுமே வெறுமையை தான் ஃபீல் பண்ண முடியும், அது வந்துட்டு கடவுளாக மாறும். அந்த இடத்த தான் அவர் அட்டன் பண்ணுறாரு. ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப ஃபிலாசபியான ஆள், ரொம்ப மனிதத்தன்மையை வந்துட்டு உணரக்கூடிய ஆள், ரொம்ப பிரமிப்பாக பார்க்கலாம் அவரை. ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஒரு அணு அணுவாக ரசித்த ரஜினிகாந்த் சார் வந்து கபாலியில் நடிச்சுக்கிறாரு. ஸோ கபாலி ஒரு ரசிகர்களுக்கு எந்த மாதிரியான படமாக இருக்கும், என்ன எதிர்பார்த்துட்டு படத்துக்குள்ளே வரலாம்? பெருசாலாம் யோசிக்கக்கூடாது, நீங்கள் ஃப்ளைட்டில் போஸ்ட் ஓட்டுற மாதிரிலாம் யோசிச்சிடக்கூடாது படத்தை. என்னென்னா படம் வந்து ரஞ்சித் ரஜினி சாரோட படமாக இருக்கும், ரஜினி சாரோட ஃப்ளேவர்கள் இருக்கும், அதை ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட்டாக இருக்கும், கதையாக இருக்கும். இந்த பாஷா அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி கமர்ஷியல் படமெல்லாம் யோசிக்கக்கூடாது. படம் கண்டிப்பாக வந்துட்டு சூப்பர் படம், கண்டிப்பாக பிடிக்கும் எல்லாருக்கும். அந்த மாதிரி பேட்டர்னுக்குள்ளே ரசனைக்குள்ளே வரணும் ஆடியன்ஸ். ஆனால் அவருடைய படமாகவும் இருக்கு, ரஜினி சாரோட ஃப்ளேவர் இருக்கும், அவருடைய ஸ்டைலு, அந்த வர்றது டைலாக் பேசுறது எல்லாருக்கும் கண்டிப்பாக வந்து ஆடியன்ஸுக்கு ஒரு பிடிச்ச படமாக இருக்கும். ஒரு 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 அதான் மலேசிய மக்களுடைய அவங்க வாழ்க்கையை வாழ்வாதாரத்தை சொல்லக்கூடிய ஒரு படமாக இருக்கும். சென்டிமெண்ட்லாம் சான்ஸே இல்லை, கண்டிப்பாக அழாத யாரும் வரவே முடியாது அப்படி அடிச்சு சொல்லுவேன். நானும் அழு அதான் நான் இல்லை அவருக்காக அழுதுன்றது வேறப்பா. கதையில் வந்துட்டு அதில் காளையாக தான் அந்த மாதிரி கண்டிப்பாக நிற்பார் படம் பார்த்தப்பறம் விஷயம். அந்த மாதிரி சென்டிமெண்ட் எனக்கு தெரிஞ்சு ரஜினி சார் படத்தில் அது கண்டிப்பாக இதுவரை வந்திருக்காது. அந்த மாதிரியான ஒரு சென்டிமெண்ட்டாக ஃபேமிலி ஆடியன்ஸை ரீச் பண்ணுற மாதிரியான ஒரு நல்ல ஒரு படமாக இருக்கும் கண்டிப்பாக. இப்படி ஒரு எதிர்பார்ப்பில் நான் படத்தை ஒரு படத்தை கூட பார்த்ததில்ல, அவ்வளோ ஒரு எதிர்பார்ப்போட உச்சத்தில் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி ப்ரமோஷன்ஸும் பயங்கரமாக போயிட்டுருக்கு, நீங்கள் சொன்ன மாதிரி ஃப்ளைட்டில் ஓட்டுறதுலேருந்து சிம் கார்டுலேருந்து எல்லாமே வந்துட்டுருக்கு. ஸோ ரஞ்சித் சார் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த ப்ரமோஷன் எல்லாமே எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் சொன்னது ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணக்கூடாது, அதுதான். அதனால தான் ஒரு ஒரு படைப்பாக ஒரு டைரக்டராக வந்து அவருக்கு அந்த விஷயம் இருக்குதான். இருந்தாலும் என்னான்னு நம்ம வந்து சொல்லிட முடியாது இல்லை மக்களுடைய இதை, அதுக்காக பயந்துருப்பார். இது தானு சாருக்கான ஸ்டைல், இது அவர் என்ன பண்ணுவார், அட்டகாசம் பண்ணுறாரு, ப்ரமோஷனில் அவரை அடிச்சிக்கவே முடியாது. அதுக்காக நம்ம அதுக்குள்ளே படத்துக்குள்ளே திணிக்கிறதுன்றது. இனி இந்த இப்படியான ஒரு ப்ரமோஷனுக்கு நீ அவதார் ரிலீஸ் பண்ணால் கூட அவன் எதனா என்னடா இதுக்கடை அவ்வளோ ப்ரமோஷன் என்னவாங்க கண்டிப்பாக அந்த அந்த மாதிரி. ஆமாம், அந்த மாதிரியான ஒரு ஏன்னா அந்த மாதிரியான ஒரு ப்ரமோஷன் தான் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக ப்ரமோஷனுக்கு வந்து இது ஃபீல் பண்ணும், கண்டிப்பாக ஃபுல் பண்ணும். ஸோ கபாலி ரிலீஸ் ஆக போது நீங்கள் எந்த தியேட்டரில் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்க போகிறீங்க? இந்த இந்த கொஸ்டினுக்கு ஒரு பெரிய இது இருக்குது. நான் எப்பயுமே ரஜினி சார் படத்தை ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்க மாட்டேன். அது ஏன்னா வெளியே நின்று கொண்டாடிட்டுருப்பேன். அந்த அதே தான், அந்த கூட்டம் என்ன பண்ணுது, எத்தனை பேர் வரான் தியேட்டருக்கு, வெளியில் ஒவ்வொரு ஷோக்கும் எப்படி ரியாக்ஷன் இருக்குது, எத்தனை பேர் படாசு அடிக்கிறான், எவ்வளோ பாலாபிஷேகம் நடக்குது, இதை பார்த்துட்டே சந்தோஷப்பட்டேன். இப்போ நான் வந்துட்டு பார்த்தே ஆகணும் படம், சரி மக்களோட உள்ளே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு
இங்கே தான் சென்னையில் பார்க்குறதா முடிவு பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் தெரில, மலேசியாவில் போய் பார்த்தாலும் பார்க்கலாம். என்னடா நான் அங்கே அந்த மக்களுடைய வாழ்க்கை தானே பேசியிருக்காங்க, அதனால் அங்கே போனாலும் இங்கே எப்போ கண்டிப்பாக வந்துட்டு தேட்டரில் போயிட்டு பார்க்கணும். கண்டிப்பாக என்னடானா நான் பண்ண அவரோட படம் அதை ஃபஸ்ட் ஷோ நான் தேட்டரில் உட்காந்து பார்க்கணும். இப்போ பாருங்கள், நான் முதல் படம்லாம் எந்த படத்தையும் ஃபஸ்ட் ஷோ பார்க்கல, எப்படி கனெக்ட் ஆகுது பாருங்கள். அவர் நான் ஆல்ட்ரேஷன் பண்ண அவர் படம் தான் ஃபஸ்ட் ஷோ உட்காந்து பார்க்கணும் இது போல இருக்கு. இதே இன்டர்வியூவில் அதை போயிட்டு. ஓகே பிரதர், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். வணக்கம், என் பேர் ராமலிங்கம், கபாலி படத்தோட ஆர்ட் டைரக்டர். இந்த படத்தை எல்லாரும் போய் தேட்டரில் பாருங்கள், ஏன்னா நானும் இந்த ஃபஸ்ட் ஷோ முதன் முறையாக ரஜினி சார் படத்தை தேட்டரில் பார்க்க போகிறேன். எல்லோரும் போயிட்டு படத்தை பாருங்கள், எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். என்னை நேர்காணல் செய்த சினி உலகம் வலைத்தளத்திற்கு நன்றி. சினி உலகம், எனி டைம் சினிமா, www.siniulagam.com. நெருப்புடா நெருங்குடா பாப்போம், நெருங்குடா பொசுக்கிற கூட்டம், அடிக்கிற அழிக்கிற எண்ணம், முடியுமா நடக்குமா? லட்சுமி வந்துட்டு தமிழ்நாட்டு மக்களுடைய சகிப்புத்தன்மை, நான் ஹீரோவாக ஆகிட்டேன், கண்டா உருட்டி மிரட்டி எல்லாம் மக்கள் ஒத்துக்கிட்டாங்களா?